என்னடா அனுமார் வால் மாதிரி போயிட்டு இருக்கு வாசலுக்கு வெளியிலயும் போகுது ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஃபன்னான வீடியோ தான் பார்க்க போறோம் அப்படி என்னடா ஃபன்னான வீடியோ அப்படி நீங்க கேட்கலாம் எஸ் நம்ம நேத்து பாத்தீங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேளுங்க அதாவது உங்களுக்கு என்கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அதாவது எடிட்டிங் ரிலேட்டடா இல்லைனா ஃபன்னா இல்லைனா என்னோட பர்சனல் கொஸ்டின்ஸ் என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த கொஸ்டினாலும் நீங்கள் கேளுங்க அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு பெஸ்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹோல் வீடியோவை மேக் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணணும் சொல்லியிருந்தேன் ரொம்ப கிரேஸியாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேஜராக கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னா ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு ஸோ அந்த ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கம்பைன் பண்ணி ஒரு கொஸ்டினாக மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக இருக்க போகுது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க எடிட்டிங் ரிலேட்டடாகவும் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன் என்னோட பர்சனல் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா GVEFX அவங்க கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்கள் வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் லவ் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் இந்தமாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க லைக் உங்களோட டியூட்டோரியல்ஸ் பார்த்து தான் நான் சேனல் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஜஸ்ட் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி என்னோட பெட்டராக மேக் பண்ணலாம் ஸோ கீப் போஸ்டிங் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரீ பைட்ஸ் கேட்டிருக்காரு ஹவு கேன் யூ மெயின்டைன் 3 வைப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண போதில் தலைவரே ஆன்சர் பண்ணுவார் செத்தப்பையில் உனக்கு எனக்கு கடுக்கு உனக்கு ஏன் கடுக்கு நான் மன்மதம்ல அப்படிதான் இருப்பேன் செத்தப்பையில் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐம் லூஎஸ் 212004 அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்கள் ஃபோட்டோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்ட போ ஒரு கொஸ்டின் கூட சொல்லலாம் உங்கள் ஃபோட்டோவை காட்டுங்கப்போ உங்கள் ஃபேஸை தான் காட்டுங்கனே அப்படின்னு சொன்னீங்க ஸோ இதுதான் என்னோட ஃபோட்டோ திஸ் இஸ் மீ ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விகேஎஃப்எக்ஸ் கேட்டிருக்காங்க யார்கிட்ட இருந்து எப்படி எடிட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எடிட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துச்சு பட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் வந்து எப்படி அதை வந்து எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்னா யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன் ஜஸ்ட் டுட்டோரியல் வீடியோஸ் பாருங்கள் நீங்கள் என்ன உங்களுக்கு கான்செப்ட் வந்து யோசிக்கிறீங்களோ ஜஸ்ட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணாலே யூடியூப்லேயே வந்து வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ நான் யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா நானே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டேன் தட்ஸ் இட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜேவிடி கிரியேஷன்ஸ் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஹை ரெசல்யூஷன் மூவிஸ் எப்படி ப்ரோ குவாலிட்டி லாஸ் இல்லாமல் கட் பண்ணுறது ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு இருக்காங்க ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் கூட சொல்லலாம் காமனாக நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க இந்த கொஸ்டின் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஷாட் அதுக்கப்புறம் விஎன் வந்து யூஸ் பண்ணுங்க இது ரெண்டு ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே குவாலிட்டி வந்து அவ்வளோவா நீங்கள் லாஸ் ஆகாது ஜஸ்ட் ஒரு நல்ல குவாலிட்டி மூவி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த பெஸ்ட்டான ரெண்டு ஆப்ஸ் ஸ்வாரம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஸ் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ A4A எடிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க வித்தவுட் குவாலிட்டி லாஸ் இல்லாமல் அப்லோட் பண்ண க்ரியேட்டர் ஸ்டுடியோ இல்லாமல் எனி எதர் வெப்சைட் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க எனி எதர் வெப்சைட்லாம் இல்லவே இல்லை ப்ரோ பட் இதுதான் இருக்கலாம் மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் இதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான வெப்சைட் க்ரியேட்டர் ஸ்டுடியோ தான் வந்து அவங்களோட லைக் அஃபீஷியல் வெப்சைட்ஸ் மாதிரி ஓகேங்களா இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்ஸ் மாதிரி இதை விட பெஸ்ட்டாலாம் இல்லை ப்ரோ ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூரிய தேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ ஏ டுட்டோரியல் ஆன் ஸ்பீட் அண்ட் ஸ்லோமோ பீட் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோமோ வெலாசிட்டி எடிட் நம்ம வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தானே செக் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இஎஃப்எக்ஸ் கேட்டிருக்காங்க எப்படி ப்ரோ உங்களை மாதிரி பேஜ் ரீச் பண்ணுறது ப்ளீஸ் இது பார்த்தீங்கன்னா மேஜராக நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ எப்படி நீங்கள் வந்துட்டு ஹையாக வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில் எப்படி உங்களுக்கு வந்து ரீச் கிடைக்கிது அப்படின்னு கேட்டீங்க ஸோ பேசிக் வந்து கன்சிஸ்டன்சி தான் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ரொம்ப ஹெவி எஃபெக்ட்ஸ் போட்டு அப்லோ எடிட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்காதீங்க ஜஸ்ட் சிம்பிளாக எடிட் பண்ணாலுமே அதை வந்து பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறதோட பார்த்துக்கோங்க லைக் வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஃபேட் இன் ஆட் பண்ணால் கூட அது வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே தெரியாத மாதிரி இருக்கணும் எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாலும் பெர்ஃபெக்டாக ஆட் பண்ணுங்கள் எடிட்ஸை பார்க்குறக்கு வந்து ரொம்பவே கிளாரிட்டியாக வச்சுக்கோங்க கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷேடோ எஃபெக்ட்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுற எடிட்டிங் ஆப்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் தான் எல்லாத்துக்குமே அலைட் மோஷன் தான் யூஸ் பண்ணுவேன் லைக் டுட்டோரியல் எடிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஃப்எக்ஸ் எடிட்டிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் தான் யூஸ் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது கேப்கட் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நோட் வீடியோ சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் லைக் லிரிக்கல் எடிட்ஸ் அதுக்கெலாம் வந்து நோட் வீடியோ யூஸ் பண்ணுவேன் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஆப்ஸ் தான் வந்து நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அட்டாமிக்ஸ் இஎஃப்எக்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க ப்ரோ நியூ சிசி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற ப்ரோ நியூ சிசிஸ் வந்து நம்ம வந்து சூன் அப்லோட் பண்ணுவோம்
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் இஎஃப்எக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, லவ் வீடியோக்கு பின்னால் ஏதாச்சும் உண்மையான லவ் இருக்கா ப்ரோ? கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கா. இதுக்குமே நம்ம தலைவர் வந்து பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு ப்ரோ. இந்த வேலை தான் பண்ணாதீங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஷேடோ எஃபெக்ட்ஸ் வந்து சூப்பரான க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்கேன்னா, ப்ரோ உங்களோட க்ரஷ் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, அவங்க தான் என்னோட க்ரஷ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கர்க்குவில் ஹரிஸ் அவங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் ப்ரோ ப்ரீசெட் அவர் எக்ஸாம்பிள் தர மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் தந்துட்டு தான் ப்ரோ இருக்கேன், எக்ஸாம்பிள் வந்து தந்துட்டு தான் இருக்கேன். ப்ரீசெட் தராதுக்கு மேஜரான ரீசன் என்னென்னா, என்கிட்ட வந்து மெம்பர்ஷிப் அக்கௌண்ட் இல்லை ப்ரோ. ஸோ அதனால் என்னால் ப்ரீசெட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியலை. பட் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து எதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமோ எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கேன்னு சொன்னாங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஸ்பிகே எடிட்ஸ் அஃபீஷியல் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ இஎஃப்எக்ஸ்னா என் அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது? யார் ஃபஸ்ட்டு இஎஃப்எக்ஸ் வீடியோஸ்லாம் மேக் பண்ணது? நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஜோடியாக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இஎஃப்எக்ஸ்னால் என்னென்னா ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் தான். இஎஃப்எக்ஸ்னால் எஃபெக்ட்ஸ் தான், ஓகேங்களா? வேறு எதுவுமே அதுக்கு பின்னாடி ஒரு ஃபுல் ஃபார்ம் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இஎஃப்எக்ஸ்ங்கிறது ஒரு டேர்ம் வந்து நம்மளாக கிரியேட் பண்ண டேர்ம் தான், ஓகேங்களா? ஸோ இந்தோனேஷியா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்வி எடிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் ஏஎம்வி எடிட்ஸ் அப்படி சொல்லுவாங்க, ஏஎம்வி அனிமே எடிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எடிட்ஸ்லாம் வந்து ரொம்பவே பாப்புலராக முந்தி இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா சைட்ஸில் உள்ள எடிட்டர்ஸ்லாம் வந்து எடிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா MP4 எடிட்டிங்னு சொன்னாங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம CVFX தான் ஆரம்பித்தார், EFX ஆரம்பித்தாங்க, CVEFX அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஸோ அது அப்படியே இவால்வ் ஆகி EFX அப்படிங்கிற ஒரு எடிட்டிங் ஸ்டைலாகவே மாறிடுச்சு. தட்ஸ் இட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் அதோட பின்னணி. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஜோடியாக்ஸ்னால் என்ன? ஜோடியாக்ஸ்னால் லைக் 12 ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வந்து தமிழில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ராசிகள் அப்படின்ட்டு. ஸோ அந்த 12 ராசிகள் தான் ஜோடியாக்ஸ். அதில் உள்ள ஒவ்வொரு டேம் தான் வந்து இந்த 12 மெம்பர்ஸ் வந்து ஜோடியாக்ஸ் டீமில் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ விஜய் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டினில் ப்ரோ அலைட் மோஷனில் பெஸ்ட் வெர்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3.7.1 அப்படி தான், அந்த வெர்ஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். போத் எக்ஸ்எம்எல் அண்டு ப்ரீசெட் வந்து சப்போர்ட் ஆகுது, ரொம்பவே சூப்பராகவே இருக்குது, ஈஸியாக எக்ஸ்போர்ட் ஆகுது, எந்த ஒரு எக்ஸ்போர்ட் எரரும் வரல. நீங்களுமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ப்ரோ உங்கள் யூனிட் ஜோடியாக்ஸ் மாதிரி லோகோ எடிட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ நான் எடிட்டிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லைக் இது பார்த்தீங்கன்னா ஜோடியாக்ஸ்ங்கிறது வந்து என்னோடய பர்சனல் வந்து டீம் கிடையாது, இது வந்து லீடு வந்து CVFX தான், ஓகேங்களா? ஸோ லீடு பெர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு ஒரு டீமோட லோகோ அப்படிங்கிறது அந்த டீமுக்கே ஒரு ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஒரு அடையாளம் மாதிரி. அந்த அடையாளத்தை நம்ம வந்து ரிவீல் பண்ணிட்டோம்னா லைக் அந்த டீமுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டியே போயிடும். ஸோ அதனால தான் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன். நீங்கள் இத்தனை தடவை கேட்டாலும் அது வந்து இந்த வீடியோ மட்டும் என்னால் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹரு கேட்டிருக்காங்க. ஹரு இஎஃப்எக்ஸ் ஸ்டூடியோஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, வை டோன்ட் யூ ஷோ யுவர் ஃபேஸ் அண்ட் டூ த வீடியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து இது வந்து வீடியோ ஷோ பண்ணி ஐ வில் டூ இன் ஃபியூச்சர் ப்ரோ. ஹரு கண்டிப்பாக வந்துட்டு ஐ வில் ஷோ மை ஃபேஸ் இந்த ஃபியூச்சர் வீடியோஸ் கண்டிப்பாக உண்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யுவர் ஃபேவரட் வீடியோ இன் த வீடியோ ஐ மேட் அப்படின்னு, அவர் என்ன அவர் மேக் பண்ண வீடியோவில் பெஸ்ட்டான வீடியோ எதுன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. அந்த ரோஸ் சிசி போட்டிருப்பீங்கல்ல, லைக் ஒரு ரோஸ் சிசி, அந்த சிசி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபேவரட் எடிட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேவரெட்னால் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க ப்ரோ, லைக் ஸோ மெனி ஃபேவரட் எடிட்டர்ஸ் இருக்காங்க. பட் மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து CVFX, அதுக்கப்புறம் லவ் ஃபைல் 2.0 தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முக்சின் MGK அவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ யுவர் ஃபோன் அண்ட் இட்ஸ் ஸ்பெக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் யூஸ் பண்ணுறது விவோ Z1 ப்ரோ வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 6GB ரேம் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். லைக் இது ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் தான், பட் அந்த மிட்ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஃபோனு, எடிட்டிங் வந்து சூப்பராக வந்து பண்ணலாம். ஸோ ரெயின்போ டெக்கி வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹவ் யூ ஸ்டார்டட் யூடியூப் சேனல், த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட், வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பிரஷன் வென் யுவர் சேனல் வாஸ் காட் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்? யா அது வந்து எப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ப்ரோ. எனக்கு நிறைய பேருக்கு தெரியுமா என்னென்னு தெரியல, இந்த கிரேசி டெக்கு முன்னாடி ட்ரெண்டி பிக்ஸ்னு ஒரு சேனல் என்னோட சேனல் தான். ஸோ அதில் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரீச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைக் ஒரு 3-digit கே அப்படிங்கும் போது அந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஏதோ சம்திங் அச்சீவ் பண்ண ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அண்ட் ஹவ் யூ ஸ்டார்டட் யூடியூப் சேனல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஒரு லைக் எப்படி சொல்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணதான் ப்ரோ. லைக் ஒரு எடிட்டிங் பண்ணோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட், சம்திங் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தா தான் அது வந்து கிளிக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். லவ் ஃபெயிலியர் 2.0 வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணே அப்படின்னு இருக்காங்க. அண்ணே வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக பண்ணுற ஒரு பெஸ்ட் எடிட்டர், நோடு வீடியோவில் பெஸ்ட் எடிட்டர் அப்படின்னா லவ் ஃபெயிலியர் 2.0 தான் சொல்லுவேன். பிசி லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து எடிட் பண்ணுவார், நிறைய பேத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவர் சேனலையும்.
அட்ரின் ஒன் அப்படிங்கிறவங்க ஒரு க்வெஸ்சன் கேட்காங்க. ப்ரோ வென் யூ ஸ்டார்டட் எடிட்டிங் பை த வே லவ் ஃப்ரம் கேரளா அப்படின்னு. வென் யூ ஸ்டார்டட் எடிட்டிங்னா நான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆக போகுது ப்ரோ. நான் வந்து 2017-2018 அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் வந்து ஆக போகுது. அண்ட் லவ் ஃப்ரம் கேரளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃப்ரம் கேரளா, யூ கைஸ் ஆர் அமேசிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. சித்தி எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்வெஸ்சன் கேட்குறாங்க. உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல வருவது என்ன அப்படின்னு கேட்குறேன். நான் எதுவும் சொல்ல விரும்பலை. லைக் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ரீச் எப்படி கொண்டு வரது அப்படின்னு தான் கேட்குறீங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. எப்பயுமே வந்து டிசப்பாயின்மெண்ட் அது வந்து டிமோட்டிவேட் வந்து ஆகாதீங்க. வியூஸ் வரல அப்படின்ட்டு டிமோட்டிவேட் டிசப்பாயின்மெண்ட் மட்டும் ஆகாதீங்க. கீப் போஸ்டிங், கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் கிடைக்கும். ஸோ கீர்த்தி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான க்வெஸ்சன் கேட்குறாங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க, லைஃப்பில் எப்படி போகுது? போகுது, லைக் இட்ஸ் கோயிங் ஆன் த ஃப்ளோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் அபிகட்ஸ் கேட்டிருக்காங்க. ஐ டோன்ட் ஹாவ் குட் கொஸ்டின் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் நம்மளோட தோஸ்து தான். இதுக்கு வந்து தலைவரே உங்களுக்கு பதில் சொல்ல ஆசைப்படுறாரு ப்ரோ. ஏன் எப்படி அசிங்கப்பட்டு விட்ட நீ என்ன? ஆ வீட்டில் ஒரே சண்டலை, ஒரே சண்டை நெரு, சாட முடியல வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சி விழுது. எங்க தான் போனபடி எங்க அத்தா கிட்ட எல்லாருமே என்ன கிழிக்க ஆரம்பிச்சாச்சு. சி நீ மனசனா நீ. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் மட்டும் பார்த்துலாம். கட்டு டக்கு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிக் மை கமெண்ட், திஸ் இஸ் மை க்வெஸ்சன், ஃபேவரட் எடிட்டர்ஸ் டிசி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். ஹியூஜ் சவுட் அவுட் டு கட்டு டெக். ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் அதுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஃபன்னான வீடியோ தான் இருந்திருக்கும். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்காது. ஜஸ்ட் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இன்ஃபர்மேட்டிவாக. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டுட்டோரியல் வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ கீப் சப்போர்ட்டிங், ஸ்ப்ரெட் லவ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதுபோல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். டாடா, பாய், சி யூ.